சமையல் திருவிழாவின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்களுடன், மேலும் உலகில் வாழும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கல் வந்து எப்படி பொங்க பானையில் வைக்கலாங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். நெய் 4 டேபிள் ஸ்பூன், முந்திரி 10-12 எடுத்துக்கோங்க, கிஸ்மிஸ் அதே மாதிரி 10-15 எண்ணெய் எடுத்துக்கோங்க, அப்புறம் 4 ஏலக்காய். இதே இது நீங்கள் ஏலக்காய் பவுடராக வச்சுருந்தால் அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் முக்கியமாக பச்சை கற்பூரம். அடுத்ததாக பச்சரிசி 200 கிராம் எடுத்துருக்கிறேன். மெஷரிங் கப் வச்சுருந்தீங்கன்னா அந்த கப்புக்கு 1 கப் எடுத்துக்கோங்க. இதுக்கான ரேஷியோ வந்து 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு கரெக்டாக இருக்கும். 200 கிராம் பச்சரிசிக்கு நான் 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேங்க. அடுத்ததாக 350-400 கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க. இதுவே கரெக்டான அளவு தான், 400 கிராமுக்கு மேலே எடுக்க வேண்டாம். அடுத்ததாக நல்ல காய்ச்சி ஆற வச்ச பால் 50 ml எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இது சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ தாங்க பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சரிசியை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சி கழுவி எடுத்துக்கோங்க. மற்ற அரிசி மாதிரி 2-3 தடவை இதை கழுவணுங்கிறது அவசியம் கிடையாது, நல்லா ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு வேறு தண்ணி ஊற்றி அதை ஒரு 20-25 நிமிஷம் ஊற வச்சிடலாங்க. முக்கியமாக நம்ம இப்போ ஊற வைக்கிறதுக்கு தண்ணி சேர்க்குறோம் இல்லையா, இந்த தண்ணியை தான் ஃபஸ்ட்டு பொங்க பானையில் சேர்த்துட்டு அது கூடவே அளவு தண்ணியும் நம்ம சேர்த்துப்போம். அதனால் இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா தண்ணி ஊற்றி அலசிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியும் வடிச்சிட்டு இதை ஊற வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரிசியோடு இதையும் ஊற விட்டுடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துடலாம். அரிசி எந்த கப்பில் நம்ம அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் தான் தண்ணியும் எடுக்கணுங்க. இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி பொங்க பானையை அடுப்பில் வச்சிடலாம். இதுக்கான அளவு தண்ணி பார்த்திங்கன்னா 6 கப் தண்ணி சேர்க்கணும். முதல்ல சேர்க்குற தண்ணி வந்து நம்ம அரிசியெலாம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணி தான் சேர்த்துருக்குறேன். அது போக நீங்கள் 5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணுங்க, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வருஷம் முழுக்க தன்னோட வயலில் நின்று கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச விவசாயி அதோட பலனை வந்து தை மாதத்தில் தான் அறுவடை செய்வாங்கங்க. இப்போ பாருங்கள் அரிசியும் பருப்பும் சேர்த்துட்டோம், இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதே மாதிரி ஃப்ளேமை கூட்டவோ குறைக்கவோ இல்லாமல் லோ டு மீடியம்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்த பொருளை வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த பொருள் கிடைக்கிறதுக்கு உதவி செஞ்ச இயற்கைக்கும், முக்கியமாக சூரியனுக்கும், தன்னோடு கூடவே வேலை பார்த்த தன்னுடைய கால்நடைகளுக்கும் நன்றி சொல்கிற விழா தாங்க தை திருநாள். அதாவது நம்ம கொண்டாடுறோம் இல்லையா பொங்கல் விழா, இது தாங்க. விவசாயிகள் தனக்கு உதவி செஞ்ச இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கும் அன்றாட உணவு தர்ற விவசாயிகளுக்கும் சமையல் திருவிழா சார்பாக இனிய உழவர் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ பாருங்கள் நம்மளோட பொங்கலும் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இந்த மாதிரி பொங்கல் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு அரிசியும் பருப்பும் நல்லா வெந்தா போதுங்க, அதனால் ஃப்ளேமை லோவில் வச்சுருங்க. இது நல்லா வெந்து கொஞ்சம் குழைய ஆரம்பிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கரைச்சிடலாம். வெல்லம் சேர்க்கும் போது அதை டைரெக்டாக நச்சு இதுலேயும் சேர்த்துருவாங்க, ஆனால் சில நேரம் அதில் தூசி மண் இருக்க சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம அதை நல்லா கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம தட்டி வச்சுருந்த வெல்லத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி நிறையா சேர்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம இதை அப்படியே வடிகட்டி பொங்கலில் சேர்க்கும் போது பொங்கல் வந்து நல்லா தண்ணியாயிரும், அப்புறம் அதை வத்துறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிடலாம். இப்போ பாருங்கள் இது கட்டி இல்லாமல் கரைஞ்சிருச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம வேக வச்சுருந்த அரிசி பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா குழஞ்சி சாஃப்டாக இருக்குது. இதில் நம்ம காய்ச்சி வச்சுருந்த வெல்லத்தை ஒரு வடிகட்டி வச்சு வடித்து இதில் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தாங்க, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஒரு முக்கியமான டிப் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெல்லம் சேர்க்கும் போது அரிசியும் பருப்பும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வெல்லத்தை சேர்க்கணும்.
இது வேகிறதுக்கு முன்னாடியே வெல்லம் சேர்த்துட்டோம் அப்படின்னா அரிசி பருப்பு அப்படியே தாங்க இருக்கும். இது யூஸ்வலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், ஆனால் புதுசாக சமைக்கிறவங்களுக்கு இது ஒரு டிப்பாக இருக்கும். அடுத்ததாக இதில் நம்ம தட்டி வச்சிருந்த ஏலக்காவை சேர்த்துடலாம். அது கூடவே பச்சை கற்பூரமும் சேர்க்கணும். பச்சை கற்பூரம் ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணுங்க. பாருங்கள், ஒரு பிஞ்சு அளவுக்கு சேர்த்தா போதும். இதுவே நல்ல வாசனையாக இருக்கும். இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ரெடியாகும் போதே நம்ம வீடு முழுக்க நல்ல மணமாக இருக்குங்க. இவ்வளோ தான் நம்மளோட பொங்கல் ரெசிபி, முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி ஆற வச்சுருந்த பாலை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது சேர்க்கும் போது பொங்கல் வந்து நல்லா சாஃப்டாக குழைவாக இருக்குங்க நம்மளுக்கு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே அடுப்பிலிருந்து இறக்கி வச்சுருங்க. இப்போ இதில் நம்ம முந்திரி திராட்சையும் தாளித்து இதில் சேர்த்துட்டா போதும். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரியை இதில் சேர்த்துட்டு அது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. அதை தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் திராட்சை சேர்த்துக்கோங்க. திராட்சையும் நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொங்கலில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சுட வாழை இலையில் பரிமாறி நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது அதில் இருக்கிற டேஸ்ட் தனி டேஸ்ட் தாங்க. இவ்வளோதாங்க சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சமையல் திருவிழா சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.